வீட்டில் வடை செய்கிறப்ப எப்பயாச்சும் மீந்து போகும்ல, அந்த மாதிரி டைமில் இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக தயிர் ஊற்றி அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை நல்லா அடிச்சிடுவேன். மிச்சமாக இருக்க அந்த வடையை ஒன்று ஒன்றா அடுக்கி அது மேலே அந்த அடித்த தயிரை ஊற்றி ஒரு 5 நிமிஷம் நல்லா ஊற விடுங்க. லேசாக தண்ணி கலந்து அடித்தோம்ல, அதனால் இன்னும் நல்லா ஊறும். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா அந்த ஊர்ன வடையில் கொஞ்சோண்டு மிச்சர், உங்களுக்கு பூந்தி தான் பிடிக்கும்னா அதையும் போட்டுக்கோங்க. அதை கொஞ்சமாக எடுத்து வாயில் போட்டா என்ன டேஸ்ட்டு, தாறு மாறாக இருக்கு. நம்ம ஸ்டைல் ஆனியன் உளுந்த வடை செய்யலாமா? 2 கப் உளுந்து நான் ஊற வச்சுருக்கேன். ரொம்ப நேரம்லாம் ஊற வச்சிங்கன்னா நிறைய எண்ணெய் குடிச்சிடும். 1 ஹவர் ஊறினாலே போதும். அதை நல்லா தண்ணி எடுத்து வடிச்சுட்டு நல்லா திக்காக அரைச்சிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஆனியனை கூடவோ குறைச்சவோ போட்டுக்கோங்க. நான் பச்சை மிளகாய் தான் போடுவேன். இதுக்கு தேவையான உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். உங்ககிட்ட கருவேப்பிலை இருந்தாலும் போடுங்க, கொத்தமல்லி இருந்தாலும் போடுங்க, மிளகு இருந்தாலும் போடுங்க, எல்லாமே ஆப்ஷன் தான். எண்ணெய் காய்ச்சான்னு பார்த்துட்டு அதில் தண்ணி தொட்டு இந்த மாவை தட்டி தட்டி ரவுண்ட் ரவுண்டாக போட்டுக்கிட்டால் வடை ரெடி. வடை இந்த மாதிரி கோல்டன் கலரில் வந்தவுடனே அதை நல்லா ட்ரைன் பண்ணிவிட்டு எடுத்துட்டிங்கன்னா வடை சூப்பராக ரெடி ஆகிடும். யாருக்கும் கொடுக்காமல் இந்த மாதிரிலாம் சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக என்ன மாதிரி குண்டாயிடுவீங்க. ஸோ ஷேர் பண்ணி சாப்பிடுங்க.